just ice cream. Milky Mist ice creams. அட ஏன் மல்லி ஏன் இப்படிலாம் பண்றீங்க? இந்த பக்கம் விஜய் திட்டவும் அந்த பக்கம் அண்ணா திட்டவும் மொத்தமா பாவம் நம்ம மல்லி கன்ஃபியூஸ் ஆகி ஹர்ட் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெண்பா வேற அம்மா நான் உங்க மடியில் படுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இனிமேல் நீ என்ன வேற மல்லியம்மாவா பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீல் பண்றாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா டைனிங் டேபிள்ல உட்காந்து அவங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது விஜய் வந்து சாப்பாடு வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. செம்ம காண்டாயி நான் ஒன்றும் இங்கே வேலை பார்க்கறதுக்கெல்லாம் வரல, வேணும்னா வேலைக்காரவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பஸ்ட் அவுட் ஆகி பேசுறாங்க. இதை பார்த்து போதும் பொண்ணுக்கு ஷாக்கு, ரஞ்சித்துக்கு ஷாக்கு, விஜய்க்கு ஷாக்கு, வெண்பாவுக்கு ஷாக்கு, எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, நீங்க எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. You are a paid labor. அதை தவிர உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. உனக்கு 10 நாள் டைம், அதுக்குள்ள இந்த வாழ்க்கையை நீ உதறிட்டு வரல, நாங்க எல்லாம் செத்து போயிட்டோங்கிற தகவல் உன வந்து சேரும். மல்லியம்மா நான் உங்க மடியிலேயே படுத்துக்கவா? இந்த மல்லியம்மா வேற மாதிரி நடந்துப்ப, நீ என்ன தப்பா எடுத்துக்காத வெண்பா. மல்லி பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? விஜய் நான் என்ன இந்த வீட்ல வீட்டு வேலை செய்ய வந்தவளா இல்ல சமையல் பண்ண வந்தவளா? யார் சர்வன்ட் மெய்டோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பண்ணிருந்தா மில்கி மிஸ்ட் இதுதான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.